செய்திகளை கொண்டு வரலாம். ஆனால் இந்த வருஷத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடியாக ஆண்டு ஜெபத்தில் ஆரம்பிக்க வைக்கிறார். ஜெபத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாய் கற்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தில் வல்லமை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லி ஜெபத்தில் வல்லமை இருக்குது. ஜெபம் இல்லாமல் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில எந்த காரியமும் ஜெபம் இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட இருக்குது. அதையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஒரு இன்ச்சு கூட உங்கள் பிரச்சனை நவர விதாட் ப்ரேயர் மூவ் ஃபைவ் ஒன் இன்ச் ஹல்லேலூயா. இப்போ நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் வல்லமை, அதுதான் கூட தலைப்பு. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தியானிக்க போகிறோம். இங்கே அப்போஸ்தலர் 28 வசனம் 3-6 புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 28 வெர்ஸ் 3-6 எடுத்தவங்க தமிழில் வாசிக்க கேட்கலாம். வேரோட விலை கொண்டு
is going to flush up all sorts of poison in your body. Hallelujah. Hallelujah. சிலருக்கு ஏதாவது செய்வன செய்து உங்க சாப்பாடுல கொடுத்துருக்கு, அதுவும் விஷம் தான், அதுவும் விஷம் தான். சிலருக்கு சொற்பணத்துல ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம், அதுவும் ஒரு விஷம் தான், ஒரு பாய்சன் தான். ஹாலேலூயா. எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தரோட ஒளி எங்க இருக்குதோ அங்க இருளுக்கு வேலை கிடையாது. There is no work for the darkness in the light of God. ஹாலேலூயா. நம்ம இந்த செய்திக்கு நம்ம ஆழமா போகிறதுக்கு முன்பாக ஒரு சில கோட் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த பைபிள்ல இருக்க இந்த கேரக்டருக்கு சில கோட்ஸ் இருக்குது, நான் உன்னை கேட்கிறேன். பவுல் யாரு குறிக்குது ட்ரை பண்ணுங்கள. பவுல் என்ற மனுஷன் இன்னைக்கு யாரோட பேச போறாரு? இந்த பவுல் யாரு குறிக்குது? நம்மள குறிக்குது. யார? பவுல் ரிப்ரசன்ஸ் எஸ். ஹல்லேலூயா. ஏன்னா நீ தலைப்புனா ஒரு ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? அப்ப பவுல் யாருக்கு நம்மள குறிக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த விறகு, அவன் சுதந்திரமா அந்த விறகு, இந்த விறகு எதை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க, பெருசா சொல்லுங்க. ஜெபம் தான் உங்களை அந்த விறகு வந்து ஜெபத்தை குறிக்குது. அங்க அதிகமான விறகு அவன் சேர்க்கும் பொழுது அங்க என்ன வந்தது? நெருப்பு வந்தது. இப்ப அந்த நெருப்பு என்னதை குறிக்குது? வல்லமை. அப்ப விறகு எங்க இருக்குதோ அங்கதான் நெருப்பு இருக்கும். விறகு எங்க இருக்குதோ அங்கதான் நெருப்பு இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதிகமா ஜெபிக்கும் பொழுது அதிகமான வல்லமையை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப அந்த சர்ப்பமானது எதை குறிக்குது? ரொம்ப சிம்பிள் சொல்லுங்க, பிசாசானதை குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த நாலு காரணம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த கட்டத்துக்கு நம்ம வீச போக முடியும். ஹல்லேலூயா. Because I'm going to teach you something about the way. ஜெபத்தை பத்தி நான் ஆழமா கத்து கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் கேட்கிறேன், பவுல் யாரை குறிக்குது? சரி, ரெண்டாவது அந்த விறகு என்ன குறிக்குது? ஜெபத்தை குறிக்குது. நெருப்பு என்ன குறிக்குது? ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. தேவனோட மகிமை பற்றி சொல்லலாம். நாலாவது சர்ப்பம் என்ன குறிக்குது? பிசாசனோட குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த நாலு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முதலாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தாலே, when you begin to pray, மறைந்திருக்கிற காரியம் வெளிச்சத்துக்கு வந்துடும். நீங்க ஜெபிக்க தொடங்கிட்டாலே மறைந்திருக்கிற காரியம் வெளியே வரும். எழுதி கொள்ளுங்க, ஜெபிக்க ஆரம்பித்துட்டாலே மறைந்திருக்கிற காரியம் வெளியே வந்துடும். நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 28:3 எடுத்து வாசிங்க. ஒண்ணுமே வெளியே வரல. ஆனா அங்க நெருப்பு எரிந்த பார்த்தனே வெளியே என்ன வந்ததா? என்ன வந்ததா? பாம்பு வெளியே வந்திருக்கு. வாழ்க்கையில மறைத்து வைத்திருக்கிறோம், மறைஞ்சிருக்கணும், அது வெளியே வர தொடங்க. உங்க குடும்பத்திலயும் உங்க தொழிலையும் சரி, உங்க வாழ்க்கையிலும் உங்க ஊழியத்திலும் சரி, நீங்க செபிக்கும் பொழுது பிசாசு அந்த பகுதியில் என்ன செய்யறானோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்க, ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில நேரத்தில் நீங்க பார்க்கலாம், பார்க்கிற காரியத்தை சபைக்கு வெளியே நார்மலா தான் இருப்பாங்க. சபை கிட்ட வரும்பொழுது எரிச்சல் வந்துடும், தலைவலி வந்துடும், வரவே பிடிக்காது, வயிற்று வலிக்குதுன்னுவாங்க. அப்படியே உள்ள வந்து சபைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தேவன அக்னி எங்க இருக்குதோ அந்த பிசாசுனால நிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன அக்னி எங்க இருக்குதோ அந்த பிசாசுனால நிக்க முடியாது. ஹல்லேலூயா. வீட்டுல லைட்டா கோவப்படுவாங்க, ஆனா சர்ச்சு அதிகமா கோவப்படுவோம். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவியை தாங்க முடியாது, அந்த ரக்கடி எரிஞ்சுட்டு இருக்குது. There is a fire burning in the church. Hallelujah. மைக்க மாத்தலாமா? மைக்க மாத்தலாமா? இப்ப நல்ல ஆவியில போயிட்டு இருக்கும், அந்த மைக்கு பிடிக்காது. Hallelujah. கொஞ்சம் குறைகிறது பேசு. சரி, இதனால் வந்து உங்களோட வாழ்க்கையில
ரொம்ப சைலண்டா வேலை செய்யிருந்துச்சு. இட் வாஸ் ஒர்க்கிங் வெரி சைலண்ட்லி. அது இருக்குதுக்கான அடையாளமே இல்லை. உள்ளுக்கே ஆவிகள் தங்கிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நினைப்பீங்க இந்த நேச்சர் இயற்கையானது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழில வருமானத்துல எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வேலை பண்ணிட்டு இருந்துச்சு. இட் இஸ் அன்நோட்டிசபிள், வி கேனாட் சீ தட், பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆனா எப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அது அதிக அதிகமா மாறிடுச்சு. இட் பிகம் வர்ஸ். இதெல்லாம் நினைக்கிறீங்க என்னடா ஜெபிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனை அதிகமா வருது. But you don't understand, the demons are coming out from its hiding place. அசுத்த ஆவி வெளியே வர தொடங்கி இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் அதிகமான சேரத்தை நீங்க பார்ப்பீங்க. You will see. ஆனா அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கதான் நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில சில ரகசியங்கள் இருக்கும், சில காரியங்கள் நடந்திருக்கும். இதை இதுக்கு யாரு காரணம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, உங்க அவமானத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஒன்னும் பிசாசே இல்ல, பிசாசு அனுப்பின ஒரு மனுஷன் இருப்பான், ஒரு மனுஷன் இருக்கலாம். இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. It is God who reveals all the secrets in your life. உங்க வாழ்க்கையில எல்லா விதமும் ரகசியங்களையும் கர்த்தர் தான் வெளியே கொண்டு வர முடியும். நீங்க வாசிங்க ஆதாயம் 18:17. Book of Genesis 18:17. மகனுக்கு முன்பாக எந்த ரகசியமும் கிடையாது சொல்லி எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். Because God is treating him as his friend. ஒரு சிநேகனாக ஆபிரகாம பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீங்க ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் மாறினீங்கன்னா கர்த்தர் எல்லா விதமான ரகசியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தார். எதுலாம் மறைஞ்சிட்டு இருக்குது, நீங்க காத்து கடந்து போயிட்டு இருக்கலாம். இது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, தெரியாம இருக்கலாம். ஆனா அது ஏன் என்று கருத்து தெளிவாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்பாக என்னோட வாழ்க்கையில் நான் ஆண்டு அதிகமா தேடணும், நெருங்கணும், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஊழியம் செய்யறேன். ஆனா இன்னும் நெருங்கணும்னு அந்த ஆசை இருக்கும் பொழுது நான் அடிக்கடி ஒரு காலத்துல ட்ரை பண்ணுவேன், எப்படியாவது ஒரு மூன்று நாள் உபவாசம் எடுத்துடணும் அப்படின்னு. ஆனாலும் பாத்தீங்கன்னா தடை வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல தலையே தலைப்பதில் வேலை செய்யறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிரும். ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கும் அந்த மாதிரி. அப்ப இது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை வருது, இந்த வாட் நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லி மூன்று ராத்திரி அப்படி அப்படின்னு பற்றி எடுத்துட்டேன். எடுத்து முடித்தவுடைய 4வது நாள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ரகசியங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதுல ஒண்ணு, நான் அதிகமாக நேசிச்ச ஒரு ஆள், அதிகமாக நம்பின ஒரு ஆள். ஓகே, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு நபர், எப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி இத்தனை நாள் உடனே நம்பி ஏமாந்து இருக்கிறேன்ட்டு அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஹல்லேலூயா. இதனால கூட எனக்கு எல்லாம் அவங்க தான் நினைச்சேன், ஆனா அப்பதான் தெரிய வந்தது அதுதான் உண்மையான சர்ப்பம். That's when I realized. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில ஆட்கள் நம்ம வாழ்க்கையில சர்ப்பமா இருப்பான். Some people are real snakes in our life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சிலர் பக்கத்துல பாருங்க, என்ன பார்த்து பாம்பு கிடையாது. ஹல்லேலூயா. சிலர் உண்மையான பாம்பாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. You don't realize that பாம்பு எனிமே வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆட்கள், நான் வந்து பாம்புன்னு ஒத்துக்க மாட்டேன். இதுல எந்த பிசாசம் அந்த பிசாசம் உங்களுக்கு சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்திரமா அந்த சர்ப்பம் மறைஞ்சிட்டு இருக்கும். So you will believe. நீங்க நம்பி எல்லாத்துக்கும் பண்ணிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆனா பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் அது சர்ப்பம். எப்படி இந்த பாம்பு பவுல் அங்க நெருப்பை போடும் பொழுது வெளியே வந்ததோ அதே நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பாம்பு வெளியே வர ஆரம்பிச்சு.
color will be exposed. The real nature will be exposed. உண்மையான ரூபம் என்னன்னு நீங்க பார்க்க முடியும். ஜெபிக்கும் பொழுது நடக்கும். ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்த காரியங்களை ரொம்ப காயப்படுத்தும் போது நான் இருக்கேன் நன்றி, இதெல்லாம் என்னை காமிக்கிறீங்க, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாவே நீ என் மகனா இருக்கப்படியா, நீ யாரும் ஏமாந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒருபோதும் யாருக்கிட்டையும் ஏமாந்து போக கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். ஹாலேலூயா. God will not allow you to be fooled by other people. மத்து அவங்களை முட்டாள ஆக்குறதுக்கு கர்த்தர் அனுமதி ஒருபோதும் கொடுக்க மாட்டார். ஹாலேலூயா. But you must be a prayerful person. அதுக்கு நீங்க முதலாவது ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷியாக மாற வேண்டும். ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்ப அந்த சமூகம் ரொம்ப வலியை கொடுத்து வேதனையை கொடுத்தது நான் ஏமாந்து போயிருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு சந்தோஷம், கர்த்தர் என்கிட்ட உண்மையா இருக்கிறார். God is very faithful to me, revealing all the truths. என் வாழ்க்கையை இந்த நாள் நான் பார்க்கிறேன். என்ன நடந்தாலும் எனக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் எனக்கு நடந்தாலும் சரி, நானே அதை கவனிக்காமல் போனாலும் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். தேவன் வெளிப்படுத்தி ஹாலேலூயா. என்ன விசுவாசிக்கிற மட்டும் தேவன் எப்படி தெரியுமா, நீ பைபிள பார்க்கலாம். எலிஷாண்ட தீர்க்க தரிசி இருக்கிற காலத்துல அசிரியா ஒரு ராஜா என்ன பண்றான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா எழுப்புகிறான். ஹாலேலூயா. அப்ப அவன் பிளான் பண்ற பாதையை வருவாங்க உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனா எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு முறை அந்த ராஜா கேக்குறான், இங்க என் கூட யாராவது ஒருத்த ஹந்து வேலை பண்றீங்களான்னு கேட்கும். என்ன வேலை ஹந்து வேலை பண்றீங்களா, நான் போற எல்லா திட்டங்களும் கரெக்டா பேர்ல போய் சொல்லிடுறீங்கல்ல, எப்படி அதை தெரியுதுட்டு. அது ஒருத்தர் சொன்னா, ராஜா நீங்க உங்களோட அறைக்குள்ள எது நீங்க காதல பேசணும் அந்த காரியம் இஸ்ரேல் தேசத்துல ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான். யாரு, எலிஷான்ற ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான். அந்த தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிறான். Hallelujah. Whatever people whispers against you in their room, God will reveal to you. Hallelujah. Hallelujah. உங்க மேல பொறுமையா காத்திருந்து பார்க்கறது மாத்திரம் தான். பவுல் நெருப்புல கட்டை தூக்கி போடும் பொழுது பாம்பு இருக்கான் தேடுல, பாம்பு தானா வெளியே வந்தது. Hallelujah. காரியங்கள் தானா விழிச்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the secrets will be exposed. ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வரும். என்ன என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து சில பேருக்கு புரியாத மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ, எதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதனால நினைச்சுங்க, இதெல்லாம் நேச்சர் தானே, இதெல்லாம் நார்மல் தானே, இயற்கை நடக்கிற காரியம் தானே சொல்லி. பட் யூ வில் பீ ஏபிள் டு சீ ஹூ இஸ் பிஹைண்ட். அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, யாரு இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம், முக்கியமா எந்த மாதிரியான ஆவி கிரியை செய்து எல்லாத்தையும் கர்த்த என்ன பண்ணுவாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஹாலேலூயா. பல வருஷம் கேள்வியாக இருக்கலாம் உங்களுக்கு, அது மாத்திரம் இல்ல, நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு சில விதமான தாக்குதல்கள் நிச்சயமா வரும். There must be some attacks. நீங்க வாசிங்க அதே அப்போஸ்தலர் 28:3. பாருங்க நெருப்பு போட்டா ஜெபிக்கிற நேரத்தில் அப்பதான் நீங்க பாப்பீங்க இத்தனை நாள் நீங்க செய்த சில காரியங்கள் இப்ப செய்ய முடியாது. There will be some sorts of limitation. It will be limited. நீங்க யோசிப்பீங்க, முன்னாடி மாதிரி இல்லையே, முன்ன ஜெபிக்காத போது இந்த மாதிரி இல்லையே, இப்பயே இப்படி ஆயிடுச்சு. இதுதான் காரணம்னா, you are going through a spiritual attack. The devil wants you to deny your faith. பிசாசானவன் நீங்க உங்க விசுவாசத்தை மறுதலிக்கணும்னு காலமே இந்த காரியத்தை கொண்டு வருது. ஹாலேலூயா ஹாலேலூயா. அதாவது you can see people telling you, இதுவும் ஒரு காரணம். ஹாலேலூயா. ஒரு சில சபைகள் அவர்கள் அதிக அக்கடியை போட்டு வைத்திருப்பார்.
அப்ப பிசாசு வந்து உட்கார முடியாது. It can never come and sit. Hallelujah. Yeah. Hallelujah. Yeah. So it's very important. புரியணும், உங்களுக்குள்ளால இருக்கிற அசுத்த ஆவிதான் இந்த காரியம் செய்து. You must understand that. The more closer you try to come to God, the more attacks you have to face. தேவையான எல்லா விதமான கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். பிசாசுடைய ராஜ்யம் உங்க குடும்பத்தில் இருக்குது, உங்க வேலையில இருக்குது, உங்க வாழ்க்கையில இருக்குது, நீங்க போற எல்லா இடத்துலயும் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யங்களை அடிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் பிரச்சனையை பார்த்துட்டு யூடியூப் பண்ண முடியாதீங்க. You can't handle the problems. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், யோபுக்கு ஆண்டு சோதனை அனுமதி கொடுக்கும் பொழுது கர்த்தர் யோபு மேல நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இவன் ஒரு போதும் இதை வெட்கப்படுத்த மாட்டான். அவங்கதான் சேலஞ்ச் நடக்குது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும். ஆண்டவர் நீங்க சொல்றீங்க, உங்க உண்மையான தாசன் சொல்றீங்கல்ல, பிரச்சனை வந்து அவன் நிப்பானா, அவன் நிப்பான்றாரு, அவன் நிப்பான் அந்த இடத்துல. அதே அவன் நின்றுக்கான். நீங்க ஆண்டவர் ஒரு பிரச்சனை உங்க அனுமதி கொடுக்கும் பொழுது உங்க மேல நம்பிக்கை வைத்துதான் அனுமதி கொடுக்கிறார். ஆனா பல முறை நீங்க ஆண்டவர்கிட்ட அவரை வெட்கப்படுத்திடுறீங்க. பாம்பு வெளியே வந்தத பவுல் ஓடி போனா, பவுல் ஓடி போனவனா, ஏன் ஓடல தெரியுமா? அவனுக்கு தெரியும் அவன் பயணம் மிக தூரம் இருக்குது. இன்னும் அநேக ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படணும், அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அவனுக்கு தெரியும் இந்த பாம்புனால என்னை கொல்ல முடியாது, காரணம் இன்னும் அநேக ஆத்து ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரு. இதெல்லாம் நிறைவேறாம கர்த்தர் உயிர் எடுக்க மாட்டார், அவனுக்கு உறுதியா தெரியுது. அதனால பாம்பு பார்த்துட்டு ஓட கழியா, இது இன்னொன்ற அவங்கதான் அவங்க வெறுக்க போட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் பார்த்தோடனே காரிய நாட்டு வெளியே கொண்டு வராரு. ஓகே, வெளியே வரும்போது பார்த்த உடனே நீங்க பயந்துறீங்க. இந்த ராத்திரி கர்த்தர் எதுலா வெளியே பார்த்து சுற்றிக்க போகிறார். ஒரு முழு இருதயத்துடன் நீங்க கர்த்தர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த காரியங்கள் சுத்திகரிக்கப்படும். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராய் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு யுவர் ப்ரேயர். உங்க பிரச்சனைகளை ஜெபத்தினால் அழித்து கொடுங்க. அவன் அதுக்கு பரிதாபப்படாத தூக்கி நெருப்பிலே போட்டான். பாம்பாசி பாம்பு பாம்பு அவங்க கடிமானது பெருசு இல்ல, அவங்க கடிமானது பெருசு இல்ல. அதை கேட்டா வாயிலா ஜீவனம், வாயிலாமே சாப்பிடுது. சொல்லுங்க, வாயிலாமே சாப்பிடுது, சாப்பிடுது தானே பாம்பு? ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் அழிக்கணுமோ அதை அழிச்சுதான் ஆகணும். எதெல்லாம் அழிக்கணுமோ அதை அழிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வெளியே வந்தது ஊழியர்களை கை வைப்பான், குடும்பத்துல கை வைப்பான். ஆனா நீங்க அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்த காரியத்தும் அதே செபத்தினால் நீங்க அழித்து போட வேண்டும்.
You need to destroy the same problem to the same fire. Hallelujah. Hallelujah. Because only prayers has the power to destroy the kingdom of darkness. Jebathin valam irukke irul rajyatha alikkiradhukku. Neenga paarga Yesu anippuraar yaar anippuraar சீஷர் அழிந்து It will surely be destroyed. The only thing you cannot see. Enna karana ungala paarka mudiyala avladha. Nam innikume edha silaru paarkanum illaya result-a paapom paapom. But you must believe something is happening. Neenga viswasikkinu edho oru kaari nadakkudhu. Naan jabikkiren. Naan mulangal kodu jabikkiren. Kathar avanga edho oru kaariyai seigiraar. என் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் என் வேசத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் எஜமான பார்வைக்கு ஒரு தயவை கொடுக்கிறார் யூ மஸ்ட் பிலீவ் யூ மஸ்ட் பிலீவ் ஹalleluya சோ யூ நீட் டு பிலீவ் அண்ட் ப்ரே நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது உங்க பிரச்சனைகள் நிச்சயம் அழிந்து போகும் இசை நீங்க ஜெபிக்க போகும் பொழுது எங்க போறீங்க தேவனோட சமூகத்துக்கு போறீங்க நீங்க பாத்ரூம்ல இருந்து போறதுனா ஜெபிக்கல ஆனா அங்கேயும் ஆவியானவர் இறங்கி வருவார் துன்மார்க்கன் தேவனுக்கு முன்பாக அழிந்து என்ன சொல்ல மாட்டீங்களா அழிந்து போவான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது நீங்க செமிக்க போக பொழுது அது எரிந்து அப்படியே காணாம அது எரிந்து காணாம இந்த ராத்திரி நம்ம செமிக்கும் பொழுது ஊக்கத்தோடு ஜெபிச்சோம் உண்மையா ஜெபிச்சோமா முதல் வாரம் இருக்குது அந்த 51 வாரம் நீங்க செய்யக்குள்ள வாரம் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா யூ நீட் டு ப்ரே டுநைட் யூ நீட் டு ஓபன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே பிசாசுக்கு பயந்து சத்தம் போடாம சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க உங்க ஜெபத்துல வல்லம் இருக்குது பிசாசு உங்க மேல அபிஷேகத்தை பார்த்து என்ன பண்ணீங்க முழுங்கால் போட்டி நான் பயந்து இருக்கும் போச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஜெபத்துல வல்லம் இருக்குது பெரிய பெரிய ஊழியர்களுக்கு வந்தா தான் வல்லம் இருக்குல்ல நீங்க ஜெபிக்க தொடங்கிட்டாலே நிச்சயமா காரியங்கள் மலைகள் அகன்று போகும் பூமியே ஒரு நான் சுத்தாமல் யோசுவா ஜெபத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேர் இஸ் பவர் இன் யுவர் பிரேயர் வல்லமை இருக்குது ஆனா நீங்க உண்மையா ஜெபிக்கணும் பாஸ்டர் ஜெபிப்பாரு லீடர்ஸ் நமக்கு ஜெபிப்பாங்க நீங்க காத்துனீங்க ஒண்ணு நடக்காது நம்மளால பிரேயர் சப்போர்ட் தான் கொடுக்க முடியும் Only prayer, but you need to battle in this. You need to stand in prayer. Hallelujah. Hallelujah. The problem is we are not trying to destroy the problems by prayer, but by flesh. ஜெபத்தினால்தான் காரியம் வெளிப்பட்டிருக்கு இப்ப அதே ஜெபத்தினால் அழிக்காம சொந்த மாம்சத்துல நம்ம என்ன பண்றோம் போராட ஆரம்பிக்கிறோம் நீங்க எபேசியர் 6 அதிகாரம் 12 வாசிங்க புக் ஆஃப் எபேசியர் chapter 6 verse 12 மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் உண்டு
போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி யுத்தம் வந்து மாம்சத்தோடு கிடையாது. இட்ஸ் நாட் டு தி ஃப்ளஷ். ஹல்லேலூயா. ஆனா இந்த மாம்சத்தை பிடிச்சு வச்சிருக்கிற ஆவிகளோடு, இந்த மாம்சத்தை பிடிச்சு வச்சிருக்கிற ஆவிகளோட ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் உங்களுக்கு வேதனையை கொண்டு வராங்கன்னா, நீங்க நேரம் அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு போடக்கூடாது. அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு பின்னாடி இந்த கிரிய சிந்தமா ஒரு ஆவி அங்க நீங்க யுத்தம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய முடியும்? அவங்க ஆவி பிடிக்க முடியுமா? நீங்களா போக முடியாது ஆவிகளை பிடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பிடிக்க முடியாது. ஜெபத்தினால் தான் யுத்தம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பி மறுபடியும் நீங்கள் பாவம் செய்கிறீங்க. அதுக்கு பேர் என்னது? பழி வாங்குகிறீங்க அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப பழி வாங்குறது பாவமா பரிசுத்தமா? பாவம். அப்ப அங்கவே உங்க அபிஷேகத்தை நீங்க குறைச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, மற்றவங்களை காயப்படுத்தட்டும் உன்னை வெறுக்கட்டும், நீ அவங்களை ஆசீர்வதி. யூ பிளஸ் தேம், தட்ஸ் யுவர் பார்ட். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஜெபத்தினால. யூ ப்ரே ஃபார் தேம், யூ பிளஸ் தேம். யோபுக்கு விரோதமா ஒரு ஸ்னேக் பிரஸ் யோகம் பண்ணா ஜெபிக்கிறான் அவன் வியாதி சுகமாகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வாசி எபிசோட் 6, 18 எப்படி ஜெபிக்கணும்னு கத்துக்கொள்ளப்படும். வாசிங்க. ஹல்லேலூயா. அப்படிங்க ஆவிலே ஜெபிக்கப்படுதுன்னா பிரச்சனைகளை அழித்து போடும். அப்ப அது பிறர் வந்து அவங்களை சத்ருவா கூட இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க ஜெபிச்சுதான் ஆகணும். அப்படி ஜெபிக்க பொழுது நீங்க பிசாசோட பிசாசோட சேனையோட யுத்தம் செய்வீங்க. நீங்க சொல்லுங்க, பிசாசோ இப்ப ஒரு ஆளு உண்மையில இருக்கீங்களே, அப்படி வசதி இருக்குதான்னு கேட்பாங்க. சில பேர் இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கணத்துல அறிந்தா உடனே இவங்க பாராட்டத்தை தூக்கி போட்டுறாங்க. இப்ப சிச்சுவேஷன் அப்படி மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சி, ஷுட்ன்ட் பி லைக் தட். ஏசுவோட வார்த்தை, தேவனோட வார்த்தை ஒரு போதும் மாறாது. ஹல்லேலூயா. அது அந்த காலம் பாஸ்டர் இப்படிதான் மூஞ்ச காமிச்சு காமிச்சு இப்ப எல்லாம் தலையை போனாதான் இருக்கிற மிச்சிட்டாங்க. சில பேர் சொல்றேன், அது சின்ன போகட்டும், பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் உதவு பண்ணணும். நீங்க ஒரு பைக்கெல்லாம் வீட்டுக்கு பைக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஹல்லேலூயா. பட் சம்ஹவ் வி ரிமெயின் அஸ் கிறிஸ்டியன்ஸ். வி பி அஸ் கிறிஸ்டியன். ஹல்லேலூயா. யார் வேணும்னு நம்ம தலையை கொண்டுட்டு பிரச்சனை இல்லை, நம்மளை உயர்த்ததுக்கு நம்மளுக்கு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தயம் ஆயத்து படுத்துக்க நம்மளுடைய தேவன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். அவர்
flesh, எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. ஆவிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. But that's what can destroy the problems. நீங்க பாருங்க, நீங்க சொந்தமா பிரச்சனை செய்யும் பொழுது, சொந்தமா பிரச்சனை நடக்கும் பொழுது, அந்த பிரச்சனை நாளுக்கு நாளாகும் என்னாகும், worst ஆகும். நம்ம என்ன நம்ம பண்றோம், without realizing we are fighting God, we are fighting with God. நம்ம அங்க சண்டை போறோம், we don't know that he is God. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அவர் தெய்வம்னு சொல்லி. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன். சில காரியம் நடக்கலன்னா, ஓ நான் உன்ட்ட பேச மாட்டேன் இப்படிலாம் கத்தியிருக்கேன். கடைசி உனக்கு முடிஞ்சிட்டேன், நீ எங்கே முட்டி போதுனாலும் ஒரு காலம் தான் விழுந்தாலும்.
Hallelujah. So don't try this at your home. Pathirukkeen advertisement. Don't try this in your room. Hallelujah. Try pannadhinga. It's going to give a great loss. பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்க போது உங்களுக்கு. Instead, do one thing. நீங்க வாசிங்க. 2:20 Second Chronicles chapter 20 verse 17. பாருங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். இங்க ஜனங்களை கர்த்தர் யுத்தத்துக்கு அனுப்ப வழியா நல்லா பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, you will not need to fight in this battle. இந்த யுத்தத்துல நீங்க சண்டை போடணும் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. Position yourself. You know, take up your position. உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. எங்க இருக்குமா? ஜெபத்துல. நீங்க ஜெபம் பண்ணி துதித்தாலே போதும், மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல போய் ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, சத்துருவான விழுந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. மூன்று தேசமும் கூடி வருது இவங்க தாக்குறதுக்கு. அனைவர் துதிக்க மட்டும்தான் ஆரம்பிச்சாங்க, துதிச்சு ஆண்டவரோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். மத்தெல்லாம் கத்து பார்த்துக்கிட்டாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அது கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சாபமாக எதுவா இருந்தாலும் சரி, நீங்க செவிக்கும் பொழுது எப்படி சர்ப்பம் உள்ளுக்கு இருந்து அழுத்து கொஞ்சம் அதே அழுத்து போகும். Hallelujah. So நீங்க மாம்ச சண்டை பண்ண அவசியம் கிடையாது. செபத்துல தெரிஞ்சிருந்தாலே போதும். Take up your position in your prayer. That's enough. Hallelujah. ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அவர் உங்களுக்காக பொறுமையாய் காத்து. ஹல்லேலூயா. பாருங்க இன்னொரு வார்த்தை எப்படி பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன் போட்டு மாழ்த்திக்கப்பட்டது. ஒரு முறை போய் ஜெபிச்சிட்டோனே இவள் ரெஸ்ட் மந்தலான்னு பாத்துக்குவார். உங்க மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தா உங்க மைண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த பேட்டில் ஆல்வேஸ் ஹேப்பனிங் யுவர் மைண்ட். உங்க சிந்தில தான் நடக்குது. போய் ஜெபிக்கிறீங்க, வந்து உட்காடுறீங்க, மறுபடியும் அதையே யோசிக்கிறீங்க, அதே யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு பாதி பைத்தியம் பிடிச்சிடும். என்னாகும்? பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. திருப்பி போய் ஜெபிப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் திருப்பி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அதே காரியத்தை. அதனால ரெஸ்ட் இன் தி லார்ட் அண்ட் வெயிட் பேஷண்ட்லி ஆன் ஹீ. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் நிச்சயமா நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், விரோதமாக கூட இருக்கலாம், ஆனா அது கர்த்தர் நன்மைக்கு தான் கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிச்ச உடனே மத்தியில கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் கவலைப்படவே தரணும், ரிலாக்ஸா உட்காந்து. அதுதான் ஃபெய்த். இப்ப நீங்க ஜெபிச்சுட்டு வந்து உட்காடுறீங்க, உட்காரும் பொழுது மைண்ட் அதையும் புதுசா சொல்லுவான் உங்ககிட்ட. அப்பதான் அவரு கரெக்டா எழுதுவார். எதுக்கு? உங்களை சத்துரு அடிக்கிறதுக்கு. நீங்க இப்படி குழம்பி நிற்க பொழுது அவரை யூடியூப் போட்டு திரும்பி பிசிக்கலாம் சொல்ல பார்த்துருக்காரு. இதுதான் நடக்கும். It is your faith that limits God from doing things for you. It is your faith. உங்க விசுவாசம்னா ஆண்டவர் முன்னுக்கு போகாதபடி தடுத்து நிற்பாரு. Without faith you can never inherit the blessings of God. விசுவாசம் இல்லாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்க, பயங்கரமா ஜெபிக்கிறீங்க, என்னன்னு சொல்லல, ஆனா விசுவாசம் இல்லையே, அந்த நம்பிக்கை இல்லையே, ஆண்டவர் புரிய செய்யறாரு சொல்லி. You begin to stumble again and again because of a lack of faith. அந்த விசுவாசம் கிடையாது. ஹல்லேலூயா. அற்புதம் செய்தாலும் அவர் தான் தேவன் செய்யாவிட்டாலும் அவர் ஒருவரே அங்கதான் பிசாசு வைக்கப்பட்டு. ஹல்லேலூயா.
பயப்படாதீங்க. மூன்று தர்வைக்கு மேல அடி வாங்க மாட்டீங்க. நாலாவது ராஜா வந்து யூதாரசிங்க வந்து Even if you fall, it will not be more than three times, I'm telling you. The Lion of Judah will surely come to your aid. Hallelujah. Take your positions. உங்களை சுத்தி வருகிற எல்லா பிரச்சனையும் ஜெபத்தினால் எரிந்து சாப்பிடாது. Destroy it completely. Hallelujah. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிற கருத்து பிசாசு கிரியில் அழிக்க ஆரம்பித்து There will be destruction after destruction in the enemy's life. Hallelujah. இன்னைக்கு ராத்திரி பவுல் எப்படி அந்த சர்ப்பத்தை நெருப்புல அழித்தனோ அதே போல நீங்க உங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க பிரச்சனையை உங்க ஜெபத்தில் அழிக்க போறீங்க. Even open your mouth and pray. நான் ஜெபிக்கும் போது வாயை தொடர்ந்து சத்தமா ஜெபிப்பேன். Hallelujah. இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆவி மறந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, நான் இந்த போ ஆவியை வெளியே போட்டு நினைக்கிறோம். வீட்டுக்கு சொந்தக்காரனே சைலண்டா இருக்க, இவன் ரொம்ப கத்திரி நடக்கிறாங்க. அந்த நாள் எந்த நினைக்கும், வீட்டுக்கு சொந்தக்காரனே அமைதியா இருக்கான், இவன் பக்கத்துல ரொம்ப பேசிட்டு இருக்கான். அதான் நினைக்கும், ஆமா வழியா. ஆனா நீங்க சத்தம் போட்டு செபிக்காரு நினைக்கும், ஐயோ வேற பிள்ளைங்க போயிட்டு அவனோட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இது தெளிவா அப்படிதான் ஜெபம். இதுதான் ஜெபம். யூ நீட் டு ஓபன் யுவர் மவுத். தொண்டைக்கு ஜெபம் பிரச்சனை இல்ல, உங்க குரலை ரசிக்க போறது கிடையாது. நீங்க சுத்தினை குறிச்சு சிறையாயிரும். வெட்கப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்க அப்போஸ்தலர் 28 வசனம் 4 5 எடுத்து வாசிங்க. 4 and 5 இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தோம். பழையானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த பாம்பு அவனை கடிக்கும் பொழுது ஜனங்க நினைச்சாங்க, இவன் பெரிய பாவி போடுங்க, பெரிய கொலைக்காரன் போடுங்க. அதனாலதான் கடலில் தப்பிச்சு வந்து கூட நியாயம் அவன் விட்டு கிடையாது. Justice has not let him. நியாயம் ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்கு அவன் மாட்டிக்கிட்டான். உண்மைதான், பவுல் பயங்கரமான ஒரு கொலைக்காரன் தான். அவன் தான் சேவனை கொடுறதுக்கு பொறுப்படுத்து வந்தேன்னு சொல்லல. அதனால புரிஞ்சுக்கோ காரியந்தாரு, Who God wants a life, nobody can destroy. யாரு ஆணும் உயிரோடு ஆசைப்படுறோ அவளை யாரும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மோசே வாழ்க்கை நீங்க பார்க்கலாம், எல்லா மூத்த பிள்ளைகளும் சாகுதுக்கு. ஆனா மோசே மட்டும் முடிச்சிருக்காங்க, காரணம் கர்த்தர் தீர்மானம் செய்திருக்கார், இவன் என்னுடையவன். ஹல்லேலூயா. அதே போல எது ஆண்டவர் நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அவங்கள எதிர்பார்ப்பு கூட காத்துருக்காங்க. எப்படி நடந்துக்கிறாங்க, இவன் பாம்பு கடிச்சிருச்சு, இவன் கீழே விழுந்துருவான், செத்துருவான்ட்டு. அதே போல இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சிலர் வந்து, நம்ம எப்படா கீழே விழுவோம், எப்படா நம்ம அழிஞ்சு போவோம் இல்லாமல் போட்டு பலர் நம்மளை சுற்றி காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஏன் பாத்தீங்கன்னா, கடந்த வாழ்க்கையில் இருந்த அந்த கழுப்பு இருக்கலா, ஒரு பொறாமைகள் இருக்கலா, ஒரு வெறுப்பு இருக்கலா, இது நிமித்தம் இவன் எப்ப விழுவான், அவங்க எப்ப விழுவாங்க, எப்ப அழிந்து போவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இருக்கிறாங்களா இல்லைங்களா, எல்லாத்துல வாழ்க்கையும் ஒருத்தர் இருப்பான். ஒரு முள்ளு இருக்கணும். என்ன இருக்கணும், ஒரு முள்ளு இருக்கணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு அந்த முள்ளு காத்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கிருபையால சீக்கிர மாட்டேன், Poison. Be careful. ரொம்ப கவனமா நம்ம இந்த காரியத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்க கூட இருக்கிற பயன் எதுவுமே உங்களை அசைக்க முடியாது.
இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பிங்க். நீங்க சங்கீதம் 112 வசனம் 6-8 எடுத்து வாசிங்க. This is something about you, children of God. They were playing la katha ungalukku pesara pasinga 112 vasanam 6-8 6-8 பயப்படாதிருக்கும் கொஞ்சம் கூட அவன் பயப்படல. ஆனா கண்டினியூ என்ன பண்றான், விறகு போட்டுக்கிட்டே இருக்கான், விறக போட்டுக்கிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. அப்ப அங்க இருக்கிற எதிர்பார்க்கிறாங்க, இவன் விழுந்து சாப்பிட்டு அவன் சாகவும் கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல சில காரியங்கள் நடக்கும் பொழுது நெகட்டிவா இருக்கலாம், நடக்கும் பொழுது உங்க ஸ்பிரிட்ட காமா வச்சிருக்கு. உங்களோட ஆவி எப்படி சொல்லணும், காமா பாசிட்டிவா வச்சிருக்கு. நெகட்டிவ் நியூஸ் நிறைய வரும், பேட் நியூஸ் நிறைய வரும். இதெல்லாம் பார்த்து ஐயோ அப்படியா சொல்லி ஆடி போயிருக்கூடாது. பக்கத்து பக்கத்துல ஆடி போயிருக்கூடாது. ஹல்லேலூயா. ஃபர்மா நிக்கணும், உறுதியா இருக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற மனுஷன் இருந்தீங்கன்னா எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. If you are a prayerful person, you will never fear anything in your life. Hallelujah. அநேகர் காத்திருக்கலாம், நிறைய பேர் காத்திருக்க விழுங்கணும் நீங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி. ஆனா இது எதுவுமே வந்து உங்களை கீழே கொண்டு போக முடியாது. கர்த்தர் நீங்க வைக்கப்பட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்க. He will never allow you to be put to shame. நீங்க வாசிங்க வசனம் 6:28 வாசிங்க. அவனுக்கு ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை, பவுலோட கையில சர்ப்பம் கடித்ததுக்கான அடையாளம் இருக்கு. There was scars, but the poison did not destroy him. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ற உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க கடந்து போற பிரச்சனை நிமித்தம் நீங்க அந்த ஸ்கார்ஸ் நீங்க பெற்றுக் கொள்ளலாம், ஆனா அந்த பிரச்சனை உங்களை சாகடிக்கும். The problems can never destroy. Hallelujah. பாம்பு கடித்ததை அந்த தீவிரத்தை ஆட்கள் அநேகர் பார்த்தாங்க. அதுல அந்த தழும்பு எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்லல, ஆனா அவன் சாக கிடையாது. There can be scars, but the poisons can never destroy you. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், உலக அசுத்தாவிகளை பார்க்கிலும், விஷயங்களை பார்க்கிலும் நம்ம இருக்கிற தேவன் பெருகிறார். Hallelujah. Hallelujah. So nothing can destroy you. நீங்க மட்டும் முழுக்க வெட்கப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டார். Hallelujah. அப்ப யாரெல்லாம் நீங்க விழுந்து போகணும், அழுந்து போகணும், நீங்க இல்லாமல் போட்டாலும் அவங்க தான் வெட்கப்பட்டு போவோம். They are the people who will be put to shame. Hallelujah. அவங்களுக்கு தெரியும் தேவன் உங்களோட இருக்கிறார்.
பாருங்க தேவன் உங்களோடு இருக்கிறார். God is with you. Hallelujah. நீங்க செய்ய விரும்ப ஒரே ஒரு கருத்துமா, உங்களுடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். பிரச்சனை உங்களை அடிக்குதா, சிலவங்களோட வார்த்தை உங்களை அடிக்குதா, go down to your knees. முழங்கால் போடுங்க, ஜெபப்படுங்க. Gain your victory through prayers. ஜெபத்தினால் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஹலேலூயா. ஏன்னா மனுஷன் கைவிடலாம், தேவன் கைவிட ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹலேலூயா. இந்த வருஷம் முழுது நீங்க எங்கேயுமே அவமானம் படணும் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, prayer temples அதிக காமிங்க. It must be more hot. Hallelujah. இன்னும் அக்னியா நீங்க மாறுங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க இந்த வருஷம். Why not try? Try பண்ணி பாருங்க. Whole year, increase your prayer. ஒரு நாளைக்கு குறைந்த மூன்று வேளை நீங்க ஜெபித்து பாருங்க. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. And then you know, சொன்ன மாதிரி அந்த ரகசியங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு காரணம் விழிச்சு வர ஆரம்பிக்கும். தேன் ரியலைஸ், ஓ இப்பதான் எனக்கு புரிது, ஏன் கத்து அனுமதி கொடுத்துருக்காரு சொல்ல ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பக்கம் உங்க பிரச்சனைகள் ஜெபத்தினால் அழிந்துருக்கும். It will be destroyed by itself. Hallelujah. மூணாவது பாத்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல எந்த இடத்துலயும் வெக்கப்படாமல் கர்த்தர் உங்க கொம்பை உயர்த்தி கொண்டே இருக்கும். Keep on exalting. Hallelujah. Hallelujah. நம்ம எழுதுறப்ப நம்ம ஜெபிக்கணும்.